தலைப்புச் செய்திகள். சர்வதேச பயிர் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 50வது ஆண்டு விழா பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஐதராபாத்தில் தொடங்கி வைக்கிறார். ராமானுஜரின் 216 அடி உயர சமத்துவ சிலையையும் திறந்து வைக்கிறார். மாநிலங்களவை எந்தவித இடையூறுமின்றி செயல்பட்டு வருகிறது. ஒத்துழைப்பு வழங்கிய உறுப்பினர்களுக்கு அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு பாராட்டு. தமிழகம் கர்நாடகம் இடையே ஒருமித்த கருத்து ஏற்படாததால் மேகதாது அணை திட்ட அறிக்கை குறித்து எந்தவித ஆலோசனையும் நடைபெறவில்லை. மக்களவையில் ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் தகவல். தமிழ்நாடு அரசின் நீட் மசோதாவை திருப்பி அனுப்பினார் ஆளுநர் ஆர் என் ரவி. மசோதாவை மறுபரிசீலனை செய்யுமாறு சபாநாயகருக்கு அறிவுறுத்தல். நீட் மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியது குறித்து விவாதிக்க சட்டமன்ற அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என தமிழக அரசு அறிவிப்பு. குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் சீனாவின் பெய்ஜிங் நகரில் இன்று தொடக்கம்.